உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நான் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள, அட்லீஸ்ட் அதுக்காச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுங்களேன். ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் என்னத்த பண்ண? இத்தனை நாளா என் விஷயத்துல வீம்பா இருந்த கையிலே மாறிட்டா, அப்புறம் நீங்க எல்லாம் என்ன இந்த வீட்டோட மாப்பிள்ளையத்துக்கு பிடிவாதமா இருக்கீங்க? ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா மச்சான், கையில என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா? அவ எனக்காக தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வந்துதானே ஆகணும். அதனால நீங்க எல்லாரும் இப்பவே சுட சுட கல்யாணம் வேலை ஆரம்பிங்க. எழில் ஆர்த்தியோட கல்யாணம் ஆன உடனே எங்க ரெண்டு பேருக்கும் மறு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. அத்த, கையில் என்ன கட்டிக்க சம்மதிச்சிட்டா இப்ப நீங்க ஹாப்பி இல்ல? யார் ஹாப்பியோ இல்லையோ, இந்த சூர்யா மட்டும் சூப்பர் ஹாப்பி. வழி நடுக காட்டு மல்லி. ஆசானே, கயல் சிஸ்டர் கல்யாணத்தை சம்மதிச்சிட்டான் குண்டத்துக்கு போட்டு போறான். என்ன ஆசானே இது? ஏய், அவன் லூசு பையன்டா. இது கயல் கிட்ட கேட்டு வர. எனக்கு என்ன கயல், அந்த ஃப்ராடு சூர்யா வாய்க்கு வந்தபடி என்னென்ன உளறிட்டு இருக்கான்? என்னமா உனக்கு எதுவுமே தெரியாதா? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டு சொல்லி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு பாட்டு பாட்டு போறான். ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு கயல்? நீயும் சூர்யாவும் தனியா என்ன பேசிக்கிட்டீங்க சொல்லு கயல். கயல், உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னியா? ஆமா, அவன் சொன்னது உண்மைதான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கயல், என்ன சொல்ற நீ? ஆமா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் அதுதான் உண்மை. ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவெடுத்த? அவன் நல்லவனே கிடையாது, சரியான 420. உன்னை அழ வச்சிருக்கான், உன்னை ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திருக்கான். அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? கயல், என்ன ஆனாலும் சரி அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தெளிவா தானே இருந்த. இப்ப என்னாச்சு? ஏன் இந்த திடீர் முடிவு? வேற என்ன பண்ண சொல்ற மூர்த்தி? எழில வெளியே கொண்டு வரதுக்கு இது விட்டா வேற வழி எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் எழிலுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏய், என்ன பேசுற நீ? நீ சுயநினைவோட தான் இருக்கியா? அவனை காப்பாத்துறதுக்கு உன் வாழ்க்கையை பணைய வைப்பியா? அப்ப உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த மாதிரி ஒரு ஏமாத்தக்காரனை கட்டிக்கவா நீ இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த? கயல், வாழ்க்கை ஒரு தடவை தான். உன் மனசுக்கு பிடிச்சவனோட நீ சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு யாருக்காகவும் எதுக்காகவும் தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கை இழந்துடாத. ஆமா கயன், தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவிடுமா? ஏன்னா அந்த சூர்யா கொஞ்ச நாள் இங்க இருக்கிறதுக்கே உன் நிம்மதியே போயிடுச்சு. ஆமா, இதுல வேற நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட போறியா? இங்க பாரு கயன், நீ நல்லா இருக்கணும். வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பொண்ணு நீ. உன்னை கட்டிக்கிட்டு வாழ போறவனாச்சும் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் கயல். இங்க பாருமா, உங்க அண்ணன் சொல்ற மாதிரி அந்த சூர்யா நல்ல குணமா இருக்கிறவன் மாதிரி எனக்கு தோணல. எதுக்குமே ஆசிராத நீ, அவனால இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்க. காலம் போற இதே நிலைமை உனக்கு இருக்க கூடாதுமா. நீ எடுத்திருக்கிற முடிவுல இருந்து நிம்மதியும் சந்தோஷமும் இல்லனா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அக்கா,
அதான் எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்கக்கா. கையில், உனக்கு நல்லது கெட்டது எதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன மாதிரி முடிவெடுத்தா அது என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும்னு சின்ன வயசுல இருந்தே நீ பாத்துட்டு இருக்க. எங்களுக்காகவே உழைச்சு கொட்டின உனக்காக தான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கோம். உன் முடிவுக்கு பின்னால நீ எழில் தம்பி மேல வச்சிருக்கிற அன்பு இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே புரியுது. ஆனா எங்களுக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். கயல், உன்னோட முதல் பாதி பிறந்த வீட்டுல நிம்மதி இல்லாம போனாலும் இன்னொரு பாதி புகுந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ உன்னோட இந்த முடிவுல தப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கயல் மா, நீங்க எல்லாரும் மணிக்கணக்கில் என் பக்கத்துல நின்னு கருத்து சொன்னாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் வாக்கு கொடுத்தாச்சு, கொடுத்த வாக்கு கொடுத்தது. சிஸ்டர், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யார காப்பாத்தணும்னு இந்த முடிவு எடுத்திருக்கீங்களோ அவருக்கே நீங்க எடுத்த முடிவு சுத்தமா பிடிக்காது. எங்களுக்காக கூட வேணாம், அவருக்காகவாவது இந்த முடிவை மாத்துங்க. என்னோட வாழ்க்கை நிம்மதியை விட எழில் தான் முக்கியம். அவனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அது மட்டும் இல்லாம சூர்யா இந்த கேஸ வாபஸ் வாங்கலனா ஆர்த்திக்கும் எழிலுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணமும் நின்னுடும். ஏற்கனவே செய்யாத நிறைய விஷயத்துக்கு நான் தான் காரணம்னு பெரியப்பாவும் பெரியமாவும் என்ன கண்டபடி பேசுறாங்க. இப்ப இந்த கல்யாணமும் நடக்காம போச்சுன்னா அப்புறம் அதுவும் என்னாலதான் தப்பு தப்பா பேசுவாங்க. கயல்னா, ஐயோ மூர்த்தி பிளீஸ், ஏற்கனவே இத பத்தி நிறைய யோசிச்சு மனசொடைஞ்சு போயிருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாதான் எழில் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்க முடியும்னு சூர்யா சொன்னப்போ என்னால வேற என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு என்ன எல்லாரும் கேக்குறப்போ அதுல உங்க பாசம் தெரியுது. ஆனா நான் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னால எழில் மேல நான் வச்சிருக்கிற ஆழமான நட்புதான் எனக்கு தெரியுது. அதுக்காக தான் இந்த சூழ்நிலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்.